ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மீப்பெரும் வணக்கம். நான் உங்கள் சந்தூர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஒரு சிறந்த அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா அப்படி, என்ன பெஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். நிறையா சோசியல் மீடியாஸ்லேருந்து நிறையா சர்ச் பண்ணுறோம். விக்கிபீடியா, ஸோ எந்த ஒரு விஷயம் தேவைனாலும் நம்ம டைரெக்டாக இன்டர்நெட் தான் போகிறோம். அப்படி போகிறப்ப மிகப்பெரிய தடுமாற்றம்னா, சில நம்ம டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து தமிழில் இருக்குது, அது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். அப்படி இங்கிலீஷில் உள்ளதை எப்படி ஈஸியாக படித்து தெரிஞ்சுக்கிறது? நிறைய பேர் கூகுள் டிரான்ஸ்லேட் தெரியும், அதில் போட்டால் இங்கே தெரிஞ்சிடும், அதை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் ஆள் கொடுக்கணும், அப்புறம் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் சர்ச் பண்ணி அதில் பேஸ் பண்ணணும். இந்த மாதிரி எந்த ஒரு சிரமமும் நீங்கள் படணும், ஜஸ்ட் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணால் போதும். நீங்கள் எந்த பேஜில் அந்த இங்கிலீஷ் ஒரு ஆர்டிகல் படிக்கிறீங்களோ அதே இடத்துல லைட்டை ஒரு கிளிக் பண்ணால் போதும், எல்லாமே உங்களுக்கு தமிழில் மாறிடும். அது என்ன அப்ளிகேஷன், அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மறக்காம இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு TRAINT ட்ரைட்டர்ன்றதை சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப் அந்த இதுதான் வந்து நிற்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஆல்ரெடி என் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறதுனால நான் இப்போ ஜஸ்ட் ஓப்பன் மட்டும் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்டட் லாங்குவேஜ் நம்மளுக்கு எந்த மொழியில் மாற்றி காட்டுன்றதுக்கு அதையும் சூஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி தமிழ் சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ்லேருந்து எனக்கு தமிழில் மொழி பெயர்த்து காட்டுன்ற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு ஆன் பண்ணணும். ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சசிபிலிட்டி பர்மிஷன் கேட்கும். இது எதுக்காண்டி நம்ம பர்மிஷன் கொடுக்குறோம்னா, எல்லா ஆப்பு மேலேயும் இது ஓவர்லே ஆகணுன்ற காண்டி தான் கொடுக்குறோம். அப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு குரோமாக இருக்கட்டும், எந்த ஒரு ப்ரௌசிங்கானாலும் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால் அந்த ஆக்சசிபிலிட்டியை எனேபிள் கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணோடனே ஒரு கர்சன் ஆனது ஃபோனோட ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல வேணால் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் குரோம் ஓப்பன் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு ஆர்டிக்கல் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷில் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஜஸ்ட்டு அந்த சைடில் இருக்கிறத எடுத்து அந்த பேராகிராஃப் மேலே டேப் பண்ணால் போதும், உங்களுக்கு அப்படியே அந்த இங்கிலீஷ்லேருந்து தமிழாக மாறிடும். இது எந்த ஒரு வெப்சைட்டாக இருக்குன்னு, அப்போ குரோமில் இருக்குன்னு இல்லை, எந்த ஒரு சைட்டாக இருக்கட்டும், ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழில் மாறிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த பேஜில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேராகிராஃப் இருக்கும். நீங்கள் டேப் பண்ணுற இடம் இல்லாமல் அந்த பேஜ் ஃபுல்லாகவே உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாலும், டிரான்ஸ்லேட் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா லைனுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு. தமிழ் மட்டும் இல்லை, ஹிந்தி, மலையாளம், எல்லா லாங்குவேஜும் சப்போர்ட் இருக்குது. ஜஸ்ட் ஒன் டேப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேட் ஆயிரும். இது முக்கால்வாசி யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் உள்ள பெரியவங்களாக இருக்கட்டும், ஏதாச்சும் சர்ச் பண்ணும்போது நமக்கு தேவையான எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா தமிழில் இருக்குன்னு சொல்ல முடியாது. முக்கால்வாசி இது பார்த்திங்கன்னா எந்த வெப்சைட்லேயும் இங்கிலீஷில் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த ஆப் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த இதை பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுறீங்கனாலும் அப்படியே தமிழ்லேயே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் டேப் பண்ணுறேன், தமிழில் மாறிடுச்சு. அதை கீழே கிளிக் பண்ணோடனே காப்பி, அப்புறம் வாட்ஸ்அப் ஐக்கான் இருக்குது. நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு எந்த ஒரு ஃபேஸ்புக்லேயும் பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக மெசேஜ் பண்ணாலும் வாட்ஸ்அப்ன்ற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இருந்தாலும் ஷேர் பண்ணுறது ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரான்ஸ்லேட்டுன்னு சொன்னே பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் மெயில் வருது, மெயிலில் பார்த்தீங்கன்னா அவங்க இங்கிலீஷில் டைப் பண்ணியிருப்பாங்க, ஏதோ உங்களை கொஸ்டின் கேட்குறாங்க, இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு ஃபார்வர்ட் மெயில் அனுப்பிச்சிருக்காங்கன்னா அது இங்கிலீஷில் இருக்கும். அதை எப்படி நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்குறன்றதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு மேனுவலாக அவங்க என்னென்ன மாதிரி பண்ணலான்றது அந்த ஆப்லேயே ஃபஸ்ட்டு டெமோ மாதிரி காமிச்சிருக்காங்க, சின்ன சின்ன வீடியோவாக. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறன்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறந்துடுங்க. இது போன்ற மேற்கொண்டு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை.